வணக்கம் நான் திருநங்கை கல்கி சுப்பிரமணியம் பெரும்பாலும் அந்த பதின் பருவத்து வயசு டீனேஜில் தான் வந்து நிறைய பேர் வந்து தான் வந்து ஒரு மாற்று எதிர்பாலினம் அப்படிங்கிறத உணர்றாங்க நான் கேட்குறேன் திருநங்கைகள் மட்டும்தான் வந்து பொது இடங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா ஆண்கள் நடந்துக்கிறது இல்லையா பெண்கள் அசிங்கமாக நடந்துக்கிறது இல்லையா ஃபேஸ்புக்கை வந்து சமூக நலனுக்காக பயன்படுத்துகிற உலகத்தின் தலை சிறந்த பதினோரு பெண்களில் ஒருத்தராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஐஸ்வர்யா ராய் இஸ் very வெரி லக்கி அபிஷேக் பச்சன் இஸ் a wonderful அந்த சில நிமிஷங்களே ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சச் அ ஜென்டில் gentleman அ கிரேட் வந்து நான் வாழ்க்கையை ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் அந்த காதலில் நான் பட்ட துன்பங்கள் வழிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் சில எடுக்கிறது தவறான தொழில்களில் ஈடுபடுறாங்க அத பத்தி உங்களோட கருத்து என்ன இப்ப திருநங்கைகள் வந்து ட்ரெயின்ல வந்து சில இடங்கள்ல இன்க்ளூடிங் ட்ரெயின் அந்த அந்த இடங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட பணம் கேக்குறாங்க கொடுக்கலனா அவங்களை ஒரு மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது இன்னும் பொது இடங்களில் அவங்களுடைய உடையை பற்றின விமர்சனங்கள் அவங்களுடைய நடவடிக்கை பற்றிய விமர்சனங்கள் கூட இருக்குது நான் கேட்குறேன் திருநங்கைகள் மட்டும்தான் வந்து பொது இடங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா ஆண்கள் நடந்துக்கிறது இல்லையா பெண்கள் அசிங்கமாக நடந்துக்கிறது இல்லையா திருநங்கைகள் மட்டும்தான் அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களா பெண்கள் பண்ணிக்கிறது இல்லையா ஆண்கள் பண்ணிக்கிறது இல்லையா அதையும் தவிர இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் திருநங்கைகளில் நிறைய பேர் குற்றவாளிகளை பார்க்குறாங்க பெட்டி கிரிமினல்ஸாக நான் கேட்குறேன் இன்னைக்கு சமூக நம்ம இந்தியாவில் வந்து மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறது யாரு ஆண்கள் பெண்கள் இந்த நாட்டை சீர்குலைக்கிற தீவிரவாதிகள் சதிகாரர்கள் பயங்கரவாதிகள் இவங்கள்லாம் யாரு ஆண்கள் பெண்கள் இந்த நாட்டில் லஞ்சம் லாவண்யம் அரசியல் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் வரலாறு தொன்மை இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கிறது நம்மளுடைய மொழி நம்மளுடைய வரலாறு இது அத்தனையும் அழிச்சிட்டு இருக்கிறது யார் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இத்தனை விஷயங்கள் நம்மளை சுற்றி அழிவு அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக இந்த உலகமே தன்னை கேலி செய்து கிண்டல் செய்யுது அப்படிங்கிறப்ப அதே உலகத்தில் அதே சமுதாயத்திலேருந்து இருந்து சர்வைவ் பண்ணணுங்கிறதுக்காக பாலியல் தொழில் அல்லது பிச்சை எடுக்கிறத தவறு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இப்படி குற்றம் சொல்கிற அவங்க ஏன் ஒரு திருநங்கைக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடாது அல்லது அவங்கள சரிசமமாக நடத்தக்கூடாது இதே சமுதாயம் அவங்கள ஏன் வந்து தன்னோட வீட்டில் இதே சமுதாயத்தில் இருக்கிற பெற்றவர்கள் அவங்கள ஏன் தன்னுடைய வீட்டில் வச்சுக்கலை ஏன் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் துரத்துனாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில் துரத்துனாங்காட்டி தானே இப்போது இத்தனை பேர் பாலியல் தொழில் செய்கிறாங்க யாசகம் செய்கிறாங்க அவங்கள அக்செப்ட் பண்ணியிருந்தால் அவங்களும் வந்து என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஆக்டர்ஸ் மாடல்ஸ் ஆகிருக்கலாமே அதுதானே அப்போ சமுதாயத்தில் எங்கே தவறு இருக்குது அடிப்படையில் சமுதாயமே தவறாக இருக்குது அது திருநங்கைகள் மேலே குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை சமூகம் வந்து மாறும்போது தான் திருநங்கைகளும் மாறுவாங்க உங்கள் லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள் என்னுடைய சமூக பணிகளை பார்த்து கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து என்னை மும்பைக்கு அழைச்சிருந்தாங்க உலகில் தலை சிறந்த சமூக அதாவது இணையத்தை ஃபேஸ்புக்கை வந்து சமூக நலனுக்காக பயன்படுத்துகிற உலகத்தின் தலை சிறந்த பதினோரு பெண்களில் ஒருத்தராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க அந்த விஷயத்துக்காக ஃபேஸ்புக் வந்து என்னை மும்பைக்கு அழைச்சிருந்தது அங்கே சர்ப்ரைஸாக அபிஷேக் பச்சன் வந்திருந்தார் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி உட்கார்ந்து பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது ஹி வாஸ் வெரி ஜென்டில் ரொம்ப ஒரு பெரிய ஜென்டில் ரொம்ப டவுன் டு அர்த் எளிமையான மனிதர் ரொம்ப ஹியூமரஸ் ரொம்ப ஸ்டைலிஷ் அவர்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவர் கூட இருந்துருக்கலாம் போல இருந்துச்சு பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராய் இஸ் வெரி வெரி லக்கி அபிஷேக் பச்சன் இஸ் அ வண்டர்ஃபுல் அந்த சில நிமிஷங்களே ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் சச் எ ஜென்டில் மேன் அ கிரேட் ஜென்டில் மேன் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபிலிம் ஸ்டாரை நான் நேர்லேயும் சந்தித்தது அப்படிங்கிறது அதுலேயும் அவர் என்னை பாராட்ட வேறு செஞ்சார் ஃபீலிங் அந்த என்னால் மறக்கவே முடியாது நீங்கள் இது வரைக்கும் யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா பொதுவாக எல்லாருக்கும் காதல் வரும் எனக்கும் காதல் காதல் வந்திருக்கு பள்ளி பருவத்தில் நிறைய தடவை காதலிச்சிருக்கேன் 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 கல்லூரியிலும் சில வருடங்களுக்கு முன்னாடியும் ஆனால் அப்படிங்கிறது ஒரு திருநங்கைக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆண் மேலே வரும் ஒரு பெண் மேலே கூட வரலாம் இன்னொரு திருநங்கை மேலே கூட வரலாம் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆண் மேலே காதல் வந்திருக்கு ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு வந்து நான் வாழ்க்கைய ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் அந்த காதல்ல நான் பட்ட துன்பங்கள் வலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் வந்து மற்ற விஷயங்களுடைய உன்னதத்தை எனக்கு புரிய வச்சுது அப்படின்னு சொல்லலாம் காதல் அப்படிங்கிறது உண்மையில சொல்லப்போனா நிறைய விஷயங்களை நாம காதலிக்கலாம் உடல் தேவை அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் காதல் அப்படின்னு இல்லை ஒரு அழகான ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறது நிச்சயமா அது இல்லை காதல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது விட்டு கொடுக்கறது எதிர்பார்க்காம இருக்கிறது எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கறது இதுதான் காதல் ஆனால் அந்த காதல் வந்து எனக்கு என்னுடைய ஓவியங்கள் மேல இருக்கு என்னுடைய கவிதைகள் மேல இருக்கு என்னுடைய நான் என்னுடைய தோழர்களாக இருக்கிற நிறைய குழந்தைகள் மேல இருக்கு எங்க வீட்டில் இருக்கிற தோட்டத்து பூக்கள் மேல இருக்கு நான் வாசிக்கிற கவிதையில இருக்கு என்னுடைய ஓவியங்கள் இருக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கு சோ காதல் தான் இல்லை எல்லா இடத்துலயும் இருக்கு எனக்குள்ளேயும் காதல் இருக்கு சோ நான் என்னையே காதலிக்கிறேன் என்னை சுத்தி இருக்கிற அத்தனை விஷயங்களும் காதலிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால மேரேஜ் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்திய ஒரு பந்தம் அது எல்லாத்துக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணலை நிச்சயமா எனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால திருமணம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு காலத்துல நான் நம்பனை எதிர்பார்த்தேன் இப்போ அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு பாலினம் ஒரு தடையா இருக்கா நம்ம சாதிக்கிறதுக்கு பாலினம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு காரணமாவோ இல்லை தடை இருக்க முடியாது நீங்க ஒரு ஆணா இருந்தா தான் நீங்க உலகத்துல ஜெயிக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் சாதிக்க முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் நிச்சயமா அப்படி இல்லை ஒரு இருந்தால் தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் பேர் வாங்க முடியும் புகழ் கிடைக்கும் இல்லை ஒரு திருநங்கையாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னா இல்ல மூணு பேர்லயும் மூணு பேராலையும் முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் திருநம்பைகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தன்னுடைய அறிவை அவங்க வளர்த்துக்கிட்டே போகணும் அது பள்ளி படிப்புல புத்தகத்துல வர அறிவு அப்படிங்கிறது கிடையாது ஞானம் தெளிவு அறிவு இந்த விஷயங்களை வந்து நம்ம பள்ளியில் இருக்கிற புத்தகங்களை நாம படிக்கிறதுல அது வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நாம் சந்திக்கிற மனிதர்கள் அதை கற்றுக் கொடுப்பார்கள் நாம் வாசிக்கிற புத்தகங்கள் அதை கற்றுக் கொடுக்கும் நமக்கு தெரிந்த மகான்களுடைய சொற்கள் அதை கற்றுக் கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்கள் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசான அமையும் அதனால சாதிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் புகழுக்கும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பாலினம் ஒரு தடை இல்லை வயது ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் மனசு தான் பிரச்சனை உங்கள் தைரியம் தான் பிரச்சனை உங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் எப்படி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆனந்தபீடனில் வந்து நான் கல்கி ஆனது எப்படி அப்படின்னு என்னுடைய கட்டுரை வந்து வந்துச்சு இட்ஸ் அண்ட் இன்டர்வியூ என்னுடைய இன்டர்வியூ வந்துச்சு அப்போ அதை பார்த்த என்னுடைய நர்த்தகி படத்தினுடைய டிரெக்டர் அவங்க வந்து என்னுடைய புகைப்படம் என்னுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் தான் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏற்கனவே அவங்க அந்த கதையை வச்சுருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க இந்த படத்தில் நான் தான் நடிக்கணும்னு அவங்க தீர்மானமாக நினச்சிட்டாங்க எனக்கு கால் பண்ணாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வர சொன்னாங்க எனக்கும் நடிக்கிறது அதுவும் ஹீரோயின் அப்படின்னா என்னால் நம்பவே முடியல இம்மிடியேட்டாக வரேன் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டூ டேஸ் கழித்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு போனேன் பாசிட்டிவாக ஆச்சு அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் ஐ வாஸ் செலக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதுக்கு பிறகு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் நான் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து என்னை கௌரவிக்கிறதுக்காக அமெரிக்கா கூப்பிட்ருந்தாங்க டூ த்ரீ வீக்ஸ் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அந்த டைமில் மேம் சொன்னாங்க நீ யூஎஸ்லேருந்து திரும்பி வந்ததும் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல திரும்பி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே மறுபடியும் விஜய் பத்மா மேம்கிட்டருந்து கால் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு அங்கே போனால் வந்து எனக்கு படம் நடிக்கிறதுக்கு செக் கொடுத்தாங்க அட்வான்ஸ் அப்போ கூட என்னால் நம்ப முடியல அந்த அட்வான்ஸ் செக் வந்து பாஸ் ஆகி என் பேங்க் அக்கௌண்டில் கேஷ் வந்த பிறகு தான் நிஜமாகவே நம்ம சினிமாவில் நடிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கே வந்து நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் அந்த கதையெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் வெரி போல்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ப்ரொபப்ளி ஏஷியா ப்ரொபப்ளி இன் தி வேர்ல்ட் ஒரு ஃபுல் லென்த் சே சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் ஒரு பயோக்ரஃபி மூவி மாதிரி நர்த்தகி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கதை அம்சத்தோட போல்டாக இது வரைக்கும் இந்திய சினிமாவில் எந்த படமும் வந்ததே இல்லைன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வேர்ல்ட் சினிமாலேயே ரொம்ப சில படங்கள் தான் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுடைய லைஃப்பை போல்டாக ஓப்பனாக வெளிப்படையாக ஹானஸ்ட்டாக பேசியிருக்கேன் அதில் நர்த்தகி ஒரு முக்கியமான படம் அதுவும் அது நம்ம தமிழ் படம் அதில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் உங்க ஸ்கூல் லைஃப்ல உங்களை நிறைய பேர் கேலிக்கிண்டல் பண்ணிருப்பாங்க அதை பத்தி சொல்லுங்க அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க பொதுவா ஸ்கூல் லைஃப்ல வந்து எல்லா மாணவர்களுமே வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாவாங்க அதுவும் குறிப்பாக வந்து குள்ளமா இருக்கிறவங்க இல்லை ரொம்ப உயரமாக இருக்கிற மாணவர்கள் கருப்பாக இருக்கிறவங்க பல் எந்தவங்க இல்லை மாற்றுத்திறனா திறனாளி மாணவர்கள் அப்புறம் வாய் வந்து திக்குவாய் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிண்டலுக்கு ஆளாவாங்க சக மாணவர்களால எனக்கு வந்து நான் ஒரு ஒரு பெண் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேர்ள் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னால எனக்கு நிறைய பேர் கண்டல் பண்ணியிருக்கிறாங்க சமயத்தில் எனக்கு ஆரம்பத்தில் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அதுவே வந்து எனக்கு கோபமாக மாறிச்சு எப்போ கோபமாக மாறிச்சு அப்படின்னா நான் பாரதியாருடைய கவிதைகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு எனக்குள்ள ஒரு கோபம் ரௌத்திரம் என்னை தவறு செய்தா செய்யாத என்னை மற்றவர்கள் துன்புறுத்தும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கறது அப்படி அவங்க என்ன அடித்தாங்க அப்படின்னா திருப்பி எடுக்கிறது அவங்க என்ன தின்னாங்கன்னா திருப்பி திட்டுறது எதுக்கும் பயந்துக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டரோடு தான் நான் வாழ்ந்தேன் அது காரணம் நான் படித்த புத்தகங்கள் பாரதியார் எல்லாமே தான் பள்ளிப்பருவத்தில் நான் ஒரு ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம் படிப்பில் ஓகே ஓகே டு ஓகே அந்த மாதிரி தான் பட் கேலிக்கிண்டல் இதெல்லாம் செஞ்சால் நான் எதிர்த்து போராடுவேன் அதே எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸோட அரவணைப்பை எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து நிறைய திருநகைகள் வந்து படிப்பு பாதையோடு விட்டுட்டாங்க அவங்களால ஸ்கூல் லைஃப் கூட கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது தான் ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்ன மாதிரி இருக்கிற அந்த வயசில் இருந்த டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்வி தான் அவங்கள இந்த அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எஜுகேஷன் கிடைக்குதா பெரும்பாலும் அந்த பதின் பருவத்து வயசு டீனேஜில் தான் வந்து நிறைய பேர் வந்து தான் வந்து ஒரு மாற்று எதிர்பாலினம் அப்படிங்கிறத உணர்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது உடல் ரீதியான குழப்பம் மன ரீதியான குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறங்காட்டி படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாத சூழல் இருக்கும் அதையும் தவிர பள்ளியிலையும் இல்லை படிக்கிற கல்லூரியிலையும் கேலிக்கண்டல் இருந்துச்சுன்னா கேட்கவே வேணாம் நிச்சயமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டீச்சர்ஸும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களோட சப்போர்ட்டும் இருக்காது பெரும்பாலும் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் கூட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பெற்றோர்களுடைய அரவணைப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி குழந்தைகள் நல்லா வர முடியும் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆண் அப்படின்னா ரொம்ப பெரிய இடத்துலையும் பெண் அப்படின்னா அவனுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் அல்லது ஒரு படிக்கீழே அப்படிங்கிற மாதிரி சமூக சூழல் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதுதான் இங்கே சிக்கலே ஏன்னா பெண் மாதிரி பெண்ணோ இல்ல பெண் மாதிரி நடந்துக்கிற யாருமோ கீழ்நிலையில் பார்க்கப்படுறாங்க அந்த மாதிரி தான் திருநங்கைகளும் பார்க்கப்படுறாங்க மாற்றுப்பாலின தன்மை கொண்ட மாணவர்கள் மாணவிகளும் அந்த மாதிரி தான் பார்க்கப்படுறாங்க அதனால வந்து படிப்பு வந்து சிதைக்கப்படுது படிப்பு சிதைக்கப்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையே சிதைக்கப்படுது உங்களோட சகோதரி அமைப்பு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சகோதரி அப்படிங்கிற திருநங்கைகளுக்கான தமிழ் பத்திரிகையை நான் கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு ரெண்டு வருடங்கள் கழித்து திருநங்கை சமூகத்துக்காகவும் மாற்று பாலின சகோதரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிறிய அமைப்பு ஒன்று தொடங்கணும் நானும் என்னுடைய தோழிகளும் அந்த அமைப்பு மூலமாக கடந்த ஏழு எட்டு வருடங்களாக பல்வேறு பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக நான் வந்து இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் சென்று சிறப்பு சொற்பொழிவுகள் சிறப்பு கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் மாணவர்கள் மதியில் அதுவும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மேலே நான் சந்திச்சிருப்பேன் பேசியிருப்பேன் அவர்கள் மத்தியில் நான் பாலின சமத்துவ பாலின சமத்துவம் பாலின உரிமைகள் திருநங்கை சமூகத்தை மூன்றாம் பாலின சமூகத்தை மதிக்கிறது எவ்வளோ அவசியம் அவர்களும் மனிதர்களே அவர்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு இந்த மாதிரி பல விஷயங்களை அவர்களுக்கு மாற்று சிந்தனை விதித்துட்டு வந்திருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மூலமாக ஒரு பிஐஎல் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் வந்து மூன்றாம் பாலினருக்கு எல்லா சட்ட உரிமைகள் சமூக உரிமைகள் நிச்சயம் இருக்குது அவர்களை புறக்கணிப்பது சட்டப்படி குற்றம் அப்படின்னு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன மாதிரி நிறைய ஆக்டிவிஸ்ட் நிறைய சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராடினது அதில் சகோதரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா பார்க்குறேன் நீங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஓவியரானது பற்றி சொல்லுங்க ஓவியம் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய அடையாளத்தின் கொண்டாட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய கொண்டாட்டம் என்னுடைய காதல் என்னுடைய அன்பு உலகம் சார்ந்த என்னுடைய ஈர்ப்புகள் இது அத்தனை விஷயங்களையும் நான் ஓவியத்தில் கொண்டு வரேன் ஓவியங்கள் மூலமாக என்னுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம் காதல் அன்பு உலகம் உலகத்தின் மேலேயும் இந்த நம்மளுடைய சகஜீவராசிகள் மலர்கள் நிறைய விஷயங்கள் இதில் மேலே எனக்கு இருக்கிற ஈர்ப்பையும் அன்பையும் அப்படியே கவிதையாக கவிதையவே அப்படியே ஓவியமாக கொண்டு வந்துட்ருக்கேன் அதில் எனக்கு என்ன சொல்கிறது அது ஒரு ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறத விட அதையும் தாண்டி அது ஒரு ஆன்மீக அனுபவமாகவே எனக்கு இருக்குது என்னுடைய ஓவியங்கள் வந்து என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த திறமை மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மனசில் இருந்தது அதனால் வந்து என்னுடைய ஓவியங்களில் ஒரு சோஷியல் மீடியா க்ரௌட் ஃபண்டிங் வெப்சைட் ஒன்று மூலமாக நான் வந்து என்னுடைய ஓவியங்களை இப்போது கொண்டிருக்கிறேன் ஒரு நாலு திருநங்கைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கல்வி செலவுக்கு என்னுடைய ஓவியங்களை விற்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அதில் ஒரு முதல் கட்டமாக இரண்டு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்காக நிதி திரட்டியிருக்கேன் அதில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ஏற்கனவே நான் என்னுடைய ஓவியங்கள் விற்று திரட்டியிருக்கேன் இன்னும் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் திருட்டணும் அதுக்காக இன்னும் சில கலர்ஃபுல்லான நிறைய என்னுடைய ஓவியங்களை தீட்டிட்டு அந்த கேம்பெயின் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது மாதிரி நிறைய திருநங்கைகளுக்கு என்னால் உதவி செய்யலான்னு இருக்கேன் உங்களோட லட்சியம் என்ன நான் நடித்து நிறைய திரைப்படங்கள் வெளிவரணும்னு ஆசைப்பட்றேன் டைரெக்ஷன் பண்ணணும்னு கூட எனக்கு ஆசை இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது டைரெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அதை நிச்சயமா பண்ணுவேன் நிறைய ஓவியங்கள் வரையணும் அது மூலமாக நிறைய நாடுகளுக்கு சென்று என்னுடைய ஓவிய கண்காட்சிகள் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசை இன்னொரு வருஷம் கழித்து எனக்கு வேறு ஒரு லட்சியம் இருக்கலாம் வேற ஒரு இலக்கு இருக்கலாம் ஆனால் இப்போ என்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நான் பயணம் செஞ்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு கல்கி அப்படின்னு எதுக்காக பேர் வச்சிங்க அதுக்கு காரணம் என்ன என்னோட பாலின அடையாளம் நோக்கின என்னோட பயணத்தில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா வந்து அது தேவை ஆனால் என்னோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் கேட்சியாக இருக்கணும் அந்த பேர்லேயே ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக சுயமாக நானே ஸ்வீகாரம் செஞ்சுக்கிட்ட ஒரு பெயர் தான் கல்கி அப்படிங்கிறது அந்த பேருக்கு அவதாரம் ஹிந்து கல்ச்சரில் விஷ்ணுவுடைய கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் தீமைகளை அழித்து கலியுகத்தில் தீமைகளை அழிக்க வந்த ஒரு அவதாரம் கல்கி அது வந்து கல்கி அவதாரங்கிறது விஷ்ணுவோட அவதாரமா இருந்தால் கூட அது காளியனுடைய அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வெண்குதிரையில வர்ற அந்த கல்கி தான் என்னோட பெயர் உங்களுக்கு கிடைச்ச விருதுகள் பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சகோதரி அமைப்பு வந்து கோகில வாணி நினைவு விருது அப்படின்னு ஒன்று பெற்றது சகோதரி அமைப்புடைய சமூக பணிகளுக்காக அந்த விருது வழங்கப்பட்டது சென்னையில் தனிப்பட்ட முறையில் நான் ஆக்டிவிசம்காக நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் நம்மளுடைய அரிமா சங்கங்களுடைய சாதனையாளர் விருது கோவை வக்கீல்கள் சங்கத்தினுடைய சாதனையாளர் விருது அதையும் தவிர ரெண்டாயிரத்தி பத்துல ஃபேஸ்புக் என்னை தேர்ந்தெடுத்தது സൊരു പെണ്ണുകൾ ഒരുത്തരുന്നെടുത്തത് രാഷ്ട്രപതി ഭവനുക്ക് ജനാധിപതി ഇന്ത്യ മാളിക തലമീതിയ പദവിയേർപ്പ് വിളാക്ക് എന്നെ അഴിച്ചത് അത സി ഐയ അവിടിങ് സോഷ്യൽ വർക്കർ അവാർഡ് ദിനമലരുടെ അവാർഡ് ഇന്നും നെ അവഡ്സ് എനിക്ക് കിടച്ചിരു നേർ കാണൽ മൂല ഇന്ത്യ ഗ്ലിറ്റ്സ് നിയമ എല്ലാരെയും സന്ദിച്ചത് എനിക്ക് മികപ്പ മഹിഴ്ചി தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பயணங்கள் என்னுடைய வெற்றிகள் சினிமாவில் கவிதையில் ஓவியத்தில் சமூக பணியில் என்னுடைய அடையாளங்கள் இதை பற்றியெல்லாம் பேசுனதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் திருநங்கை சமூகம் மூன்றாம் பாலின சமூகம் மாற்றுப்பாளையினருடைய பிரச்சனைகளையும் எடுத்துரைப்பதற்கு இந்தியா கிளேட்ஸ் வழங்கிய இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க போகிறோம் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன் ரொம்ப நன்றி